வெல்கம் பேக் டு பிரணிஸ்ரீ சேனல். இந்த வீடியோவில் நம்ம வலக்ஷ்மி அலங்காரம் பண்ணுறதுக்கு சாமி கையிலேருந்து காசு மாலை கொட்டுற மாதிரி டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரே ஒரு செலோ டேப் இருந்தால் போதும். வீட்டில் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப அழகாக இந்த பூஜையாக செய்யலாம். நம்ம குழந்தைங்களை வச்சுட்டு செய்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அவங்களும் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ வீட்டில் சும்மா இருக்க டைம் தான். நீங்கள் எந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறீங்கன்னு முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் ஃப்ரீ டைமில் டெக்கரேட் பண்ணி பத்திரமாக வச்சுக்கோங்க. அப்போ நம்ம பூஜை அலங்காரம் செட் பண்ணுறப்ப அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எந்த லென்த்தில் அந்த சாமி மாலை காசு கொட்டுற மாதிரி தேவையோ அந்த மாதிரி ஒரே மாதிரி லென்த் எடுத்துக்கோங்க. நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாம், இல்லை 5-3 அந்த மாதிரி சாமி கையிலேருந்து கொத்தா கொட்டுற மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காயின்ஸ் எல்லாம் பிரித்து வச்சுக்கோங்க. 2 ரூபா, 1 ரூபா, 5 ரூபான்னு அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதில் ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் காயின் வந்து செலோ டேப்பில் ஒட்டுறப்ப நல்லா பாருங்கள், காயின் கொஞ்சம் ஒன்று மேலே ஒன்று லைட்டாக ஒட்டுற மாதிரி செட் பண்ணுங்கள். லைட்டாக தான் ஒட்டணும், ரொம்ப இது பண்ணிங்கன்னா காயின் விழுந்துடும். நீங்கள் தனித்தனியாக கீழே ஒட்டினீங்கன்னா அது கொட்டுற மாதிரி அந்த இது இருக்காது, ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால தான் கொஞ்சம் லைட்டாக மேலே டச் பண்ணுற மாதிரி நம்ம ஒட்டுறோம். அதே மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டு வந்து 1 ரூபி, 2 ரூபி, 1 ரூபா காயின் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறது தான் பரவாயில்ல. 5 ரூபா காயின் வெயிட்டு கொஞ்சம் நிறையா நீங்கள் இது பண்ணுறப்ப செலோ டேப் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம், கொஞ்சம் வெயிட் இதாக இருக்கும். அதனால் 1 ரூபா காயினும் 2 ரூபா காயினும் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் காட்டுற மாதிரி நீங்கள் நல்லா ஒட்டிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எத்தனை காயின் வேணுமோ அந்த அளவுக்கு அத்தனை லைன்ஸ் அடுக்கிக்கோங்க, 3, 5 அந்த மாதிரி பாருங்கள். இப்போ நான் சும்மா ஒரு கேலண்டர் அட்டையில் வச்சு காட்டியிருக்கேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சாமி கையிலேருந்து காசு மாலை கொட்டுற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் சும்மா தான் ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். நம்ம பூஜை அன்றைக்கி டெக்கரேட் பண்ணி அந்த வீடியோ அடுத்து நெக்ஸ்ட் வரும். நீங்கள் ஒரே ஒரு மாலை மட்டும் கொட்டுற மாதிரி ரெடி பண்ணுறதா இருந்தால் 5 ரூபா காயின் கோல்டு காயின் ரொம்ப அழகாக இருக்கும். கோல்டு கலராக நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் மாலை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் சாமிக்கு டெக்கரேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி கலசம்புங்கக்கிட்ட செம்பு எது இருக்கோ அதில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்டில் வந்து டபுள் சைடு டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதுக்கு மேலே அந்த டேப் போட்டதை ஒட்டுறதை மறைக்கிறதுக்காக நம்ம வெத்தலைப்பாக்கு எலுமிச்சைப்பழம் பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி குபேரர் கையிலேருந்து நம்ம கொட்டுற மாதிரி செட் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நீங்கள் ரூபாய் நோட்டெல்லாம் கடையில் இருக்கும், சும்மா பசங்க விளையாடுறது, அதை நீங்கள் டேப் போட்டு ஒட்டி கூட செட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, நம்ம நியூ இயர்க்கெல்லாம் செலவை நோட்டு வாங்கி பத்திரமா வச்சுருப்போம், செலவு பண்ண மனசு வராது. அதே மாதிரி நான் சேர்த்து வச்சது தான் இந்த ரூபாய் நோட்டு. இந்த நோட்டையும் நீங்கள் கரெக்டாக 1 பை 1 நீங்கள் ரவுண்ட் சர்க்கிளில் அடுக்கிட்டு நடுவில் வந்து ஒரு பூ அலங்காரம் பண்ணிக்கலாம், இல்லைனா காயின் கூட வச்சுட்டு சுற்றிலும் பூ இல்லைனா பழம் எலுமிச்சை பழம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் சும்மா ஒரு ஐடியாக்காக தான் செட் பண்ணுறேன், இன்றைக்கி நான் செட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு சும்மா ஐடியா தெரியாதவங்களும் நம்ம வீட்டில் ரொம்ப அழகாக செய்யலாம், நம்மளால் செய்ய முடியாததெல்லாம் எதுவுமே இல்லைன்ட்டு. இங்கே பாருங்கள், லக்ஷ்மி சிலை இல்லைனா கூட ஃபோட்டோவிலேருந்து பாருங்கள் சாமி கையிலேருந்து எவ்வளோ அழகாக காயின் கொட்டுதுன்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டெக்கரேட்லாம் நீங்கள் செட்டாக நீங்கள் செய்கிறப்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், வரவங்களாம் அவ்வளோ சூப்பராக பார்ப்பாங்க, நமக்குமே பார்த்துட்டே இருக்க ரொம்ப ஆசையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் சேம் இதே மாதிரி நீங்கள் சாமி கையிலேருந்து பூ கொட்டுற மாதிரி கூட செட் பண்ணலாம். இமேஜ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், பூ மேலே டபுள் சைட்டே போட்டு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா பூ கொட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ ஐடியாஸ் கூட இருக்குது நம்மளே செய்யலாம் வீட்டில். ஒரு செலோ டேப் வச்சு இவ்வளோ ஐடியாஸ் இருக்குது, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வரலட்சுமி விரதம் எல்லார் வீட்லேயும் கடைப்பிடிக்கணும், ரொம்ப நல்லது, நம்ம மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும், வீட்டுக்கும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.